ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்கும் முன் 9 முறை இதை சொல். நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும், ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. இனி நீ என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஓர் அனுபவமாக இருக்கிறதா அல்லவா? இதுதான் வாழ்க்கை. துணிவே துணை என்று உன் காரியத்தில் இறங்கு என்றெல்லமே. வெற்றியை நீ வேரோடு பிடுங்கி விடுவாய். வாழ்க்கை உனக்கு இறுதி வரை பல பாடங்களை கற்றுத்தரும். வாழ்க்கை உனக்கான இறுதி வரை பல பாடங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. கற்று தெளிவதுதான் கல்வி, பட்டு தெளிவதுதான் அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே உனக்கு நல்லது. ஆகவே அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. எல்லோரும் எதற்கும் பயந்தவர்களும் அல்ல. அனுசரிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த, நடக்கின்ற, நடக்கப் போகும் அனைத்திலும் என் பார்வையில் தான் நடக்கிறது. பிறகு ஏன் அதற்கான காரணமாய் நீ இருக்கின்றாய் என்று கருதுகின்றாய் அல்லவா? வாழ்க்கையில் உன் முன்னே நடப்பது எல்லாம் நாடகமே என்னை என்பதை புரிந்து கொள். அவரவர் வேகத்தில் ஒவ்வொருவரும் சென்று கொண்டுள்ளார்கள். ஏன் நீயும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறாய்? பிறகு எது உண்மை என்று கேட்கிறாயா? இதை நடத்துபவர் எல்லாமே உன் சாயப்பா, நான் தான். அனைத்தையும் நடத்துகின்றார் என்று எண்ணம் எப்போது உனக்கு தோன்றுகிறதோ அன்று நீ நிஜத்தை உணர்வாய். நான் நடத்துவதை எல்லாம் அப்போது நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் நீ நெருப்பாயிரு. காற்று என்ற கஷ்டம் உன்னை எந்த திசையில் அணுகினாலும் நீ உன் நிலையில் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்தாலே உனது வாழ்வில் எல்லாம் ஜொலித்து விடுவாய். உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என் செல்லமே. தினமும் நீ தூங்க செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் உன் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை மட்டும் நீ தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் பல பேருக்கு நீ நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேரோ பாடமாகவே வந்தவர்கள். சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. அது ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட வலிமையாகவும் இருக்கலாம். ஆகவே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் சில மோசமான நாட்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே. நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும். உனது கஷ்டம் நஷ்டம் எது எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கான கதைதான். உனக்கு மட்டுமே அது வலியும் வேதனையும். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே, என்னிடம் வந்து கூறு, என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உனக்கு சரியான ஆறுதல் உன் சாயப்பா மட்டுமே. ஆறுதல் அளிக்கும் சக்தி என்னிடமே உள்ளது என் செல்லமே. உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது. மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள், உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆகவே விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்வது எப்படி என்று, இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே என் செல்லமே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டு உள்ளது. உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று. ஏனென்றால் எண்ணம்தான் செயல் சொல்லாகிறது, பிறகு சொல் செயலாகிறது, செயலே பழக்கமாகிறது, பழக்கமே
வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது. அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று. உன் சாயப்பா கூறியதை கேட்டு நடந்தால் என் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் என்று. வெற்றி உனக்கு எப்போது கிடைக்கும்? இன்றைய நாள் முதல் உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நேரம் காலதாமதமின்றி கூடிய விரைவில் உன் கைக்கு வந்து சேரும் என் செல்லமே. நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தொடங்குகிறாய். நான் சொல்வது சரிதானே, ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது. அதுவும் எனக்கு தெரிகிறது. மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாய் நடித்துக் கொண்டிருக்கிறாய். சரிதானே நான் சொல்வது? உன்னை சுற்றி உள்ளவர்களில் அனுதாப பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாய். இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் என்னை பொறுத்தவரை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் மாறிய காலம் இது. இதை நீ பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் இந்த சாயப்பா. இனி அனைத்தும் நல்லதுதான் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய உன் உதவி உன் வீடு தேடி வரும். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. அது ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகிறேன் உன்னை. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. நோயில்லை என்று மனதில் உறுதி செய்து கொள். உன் மனம்போல் உடல் அமையும். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படப் போகிறது. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன். என்னை நம்பினால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என் துணை உனக்கு என்றும் உண்டு. ஆகவே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய். உன்னை தொடரும் துன்பங்கள் இன்றோடு முடிந்து இன்பமாயமாக மாறப்போகிறது. ஓர் இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும். இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடு. உனக்கான காலம் கனிந்து விட்டது என் செல்லமே. இனி உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். ஆகவே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உனக்கான நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேரப் போகிறீர்கள். ஆகவே விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. இவையெல்லாம் கேட்பதற்கு சந்தோஷம்தானே? இன்று நீ இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு தூங்கு என் செல்லமே. உனக்கான நல்ல காலம் நல்ல நாள் நாளை திடீர் திருப்பத்துடன் உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்கிறேன். தவறாமல் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல் என் செல்லமே. இதோ அந்த மந்திரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதரே போற்றி போற்றி. ஆம் செல்லங்களே, இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லுங்கள். நாளைய பொழுது நல்ல பொழுதாக எல்லோருக்கும் விடியட்டும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.